ஹாய் ஹலோ சினிமாலை வீவர்ஸ், இன்றைக்கி சினிமாலை டியூனப்பில் நாங்கள் பார்க்க போகிறது வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாகியிருக்கு. இது சந்தானத்தோட அந்த காமெடி மைல்களை தொட்டிருக்கா இல்லையா அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். உங்கள் பையனை இங்கே ராமசாமி தான் கொண்டு வந்து சேர்த்ததாக சொன்னீங்களே. அதாவது டிக்கிலோனா படத்தின் இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்தில் உருவாகி இருக்கிற படம் தான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதாநாயகனாக நம்ம சந்தானம் வந்து நடிக்கிறாரு, கதாநாயகியாக மேகா ஆகாஷ் வந்து நடிக்கிறாங்க. அவர்களோட பார்த்தீங்க சொன்னால் இந்த படத்தில் ஜான், விஜய், எம்எஸ் பாஸ்கர், ரவி, மரியா, மாறன், மொட்டை ராஜேந்திரன், நிழல்கள் ரவி, சேஷு, இடிஸ் பிரசாந்த், அதே போல் ஜாக்லீன் மற்றும் கூல் சுரேஷ் ஆகியோர் வந்து முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஒரு காமெடி குடும்பமே இந்த படத்தில் நடிச்சிருக்க மாதிரி இருக்கு. சந்தானத்தோட ஹீரோ அவதாரங்களில் நிறைய படங்கள் வந்து நிறைய ஃப்ளாப்ஸ் அதே போல் ஹிட்ஸை தந்திருந்தாலும் இந்த படம் சூப்பரான ஒரு ஹிட்டை தரும் அப்படின்ற மாற்று கருத்து இல்லை. இந்த படத்தை பார்த்தீங்க சொன்னால் பர்பிள் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பில் வந்து விஸ்வ பிரசாத் வந்து தயாரிச்சிருக்கிறாரு. படத்துக்கு வந்து ஷான் ரோல்டன் அவர் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. விட்னஸ் பட இயக்குனர் தீபக் வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கார் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அதனைத் தொடர்ந்து சிவன் அந்தீஸ்வரன் அப்படின்றவர் வந்து எடிட்டிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்க சொன்னால் பிப்ரவரி 2 திரையரங்குகளில் வெளியாக போகுது. இதை தொடர்ந்து தான் படக்குழு பார்த்திங்க சொன்னால் இப்போ வந்து இந்த ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த ட்ரெய்லர் பார்க்கக்குள்ளே தெரியுது இது ஒரு 1974 காலகட்டத்தில் வந்து கிராமத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வை மையமாக வச்சு நகைச்சுவையாக உருவாகியிருக்க ஒரு படம் தான் இந்த படம். இந்த ட்ரெய்லர் ஆரம்பித்த உடனேயே கூல் சுரேஷ் வந்து ரொம்ப அடிபட்டு கிடப்பார். கிடக்கிற டைமில் இயக்குனர் தமிழ் அவரோடு இணைந்து ரியாஸ் முகமது அவங்க ரெண்டு பேரும் போலீஸாக வருவாங்க. உங்கள் மகன் அடிப்பழ கிடைக்கிறத ராமசாமி தான் குழந்தை நிறுத்தினாரா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ ரியாஸ் அவங்க கேட்பாங்க, உங்கள் மகனை வந்து தள்ளிவிட்டதோ ஏதோ பண்ணது வந்து ராமசாமி தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அவர் சொல்வார், இல்லை சார் என் மகன் தான் போய் குடிச்சிட்டு வந்து விழுந்து கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ தான் இந்த படத்தோட அந்த காமெடி ட்ரெண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அதை எப்படி இங்கே நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அவங்க கேட்குறக்கு, அதாவது நேரில் பார்த்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நேரில் பார்த்தவங்க நானே நேற்று தான் பார்த்து அது வரைக்கும் இப்போ பார்க்கல அப்படின்ற மாதிரி இந்த பார்த்தேன் பார்த்தா அப்படின்ற விஷயம் வந்து இதில் வந்து ஒரு காமெடியாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஊர் நல்லா இருக்கணும்னு வந்துச்சு. அதுலேயுமே ரொம்ப ஒரு பெரிய ஒரு காமெடி என்னென்னு சொன்னால் அவங்கள நேரில் பார்த்தா நீங்கள் வந்து நாளைக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இவர் சொல்லுவார் போலீஸ்கிட்டேயே, இல்லை அவங்கள நீங்கள் நேரில் பார்த்தா எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பார்க்குற விஷயத்தை வச்சு இவ்வளோ பேச முடியுமா அப்படின்றத அழகாக காட்டியிருக்காங்க. நாங்கள் தான் அவங்கள நேரில் பார்த்ததே இல்லையே, அது எனக்கு தேவையே இல்லையே அப்படின்ற டயலாக் வந்து சூப்பராக இருக்குது. மீம்ஸ் எல்லாம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் அது உருவாகியிருக்கு. இப்போ தான் நம்ம ஹீரோவாக இந்த படத்தில் சந்தானம் வந்து வருவார் இல்லையா, அவர் வந்து வடக்குப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கண்ணாதாத்திருக்கும் இதில் வந்து ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையில் வந்து அவர் என்ட்ரி கொடுக்குற அந்த சீன் வந்து ரொம்ப மாசாக அந்த ஷார்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே டைமில் அவருடைய காஸ்ட்யூம்ஸாக இருக்கும், அவருடைய கெட்டப் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு கெட்டப் பண்ணியிருக்காங்களே, சந்தானத்துக்கு இது நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த டைமில் தான் அதாவது இதுக்கப்புறம் வந்து நிறைய மீம்ஸில் வந்து சுற்றி வரக்கூடிய ஒரு டயலாக் வந்து வந்தது, ஏண்டா டே சாமியே இல்லைன்னு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்தியே அந்த ராமசாமி தானே நீ அப்படின்னு கேட்குற அந்த வசனம் வந்து பார்த்திங்க சொன்னால் சூப்பர் டூப்பராக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்குது. நானுமே ஒரு 4-5 தடவை அந்த டயலாக் கேட்டேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் உன்னிப்பாக அவதானிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வாரம் இதில் பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து இந்த ஊரில் வந்து நடமாடும் முண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு சாமிக்கு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஊரை ஏமாற்றிட்டு காசு வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் அந்த ஒரு கேரக்டரில் பண்ணுற மாதிரி தெரியுது ட்ரெய்லரில் பார்க்கக்குள்ள. ஸோ இந்த காசை வந்து எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா இந்த சாமி பேரை சொல்லி ஏமாற்றிட்டு வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அதாவது சாமி லாஸ்ட் வீக் தானே வந்துச்சு அப்படின்னு கேட்கல, அது வந்து ஊர் நல்லா இருக்குதா நல்லா இருக்கிறதுக்காக வந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஊர் நல்லா இருக்கான்னு பார்க்க வந்துச்சு அப்படின்னு சொல்கிற அந்த டயலாக் வந்து ஓகே ஓகே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இதுலேயும் நாங்கள் சொல்லணும், மேகா ஆகாஷ் வா தனுஷோட ஒரு படம் பார்த்தோம்லையே அந்த படத்தில் எவ்வளோ அழகாக இருந்தாங்களோ அதை விட அழகாக ரொம்ப க்யூட்டாக, அதாவது 1974 வந்து ஒரு காஸ்ட்யூம்ஸ் இருக்கும், அந்த டைமில் அவங்க பூ வைக்கிறதா இருக்கட்டும் போட்டு ஐலைனர் போடுறதா இருக்கட்டும் அந்த மேக்கப்பே வித்தியாசமாக இருக்கும். அதில் பார்க்கக்குள்ள உண்மையாக ஒரு தெய்வத்தை வந்து எப்படி நீண்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க பார்க்குறக்கு. அதோட சந்தானம் மற்றும் மேகா ஆகாஷ் ரெண்டு பேருக்குமான அந்த லவ் கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அச்சோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் போட்டு போவாங்க எங்கன்னு உங்களுக்கு தெரியும், அதை கலாய்க்கிற மாதிரி ஓம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கீழே விழுவார், அதை வந்து கலாய்ச்சிருக்காங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ட்விஸ்ட்டு, அதாவது இந்த சாமி கிட்டே வந்து கண் திறந்துருச்சு, கண்ணுக்காக நாங்கள் வந்து சாமி வந்து பேசுது, சாமி வந்து பால் குடி
முடியுது அப்படின்லாம் நிறைய பொருள் எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதை வந்து இங்கே வந்து ஒரு ட்விஸ்ட்டாக யூஸ் பண்ணி எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றத கரெக்டாக வந்து அந்த கண்ணாத்தா சாமி கண்ணு திறக்கிற மாதிரி ஒரு லைட்டை செட் பண்ணி வச்சு காசை கறக்கிற ஒரு கும்பலாக வந்து இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்ராஸை பரவுற அந்த விஷயத்தை வந்து மெட்ராஸில் ஒரு கண் பிரச்சனை கண்ணோய் பரவுது அப்படின்றத மெட்ராஸை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மேகா ஆகாஷ் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இந்த ட்ரெயிலர் பார்க்கக்குள்ள ரொம்பவுமே சூப்பராக ரொம்ப காமெடியாக இருந்தது. ஏன்னா இந்த ட்ரெயிலர் ஆரம்பித்தோடனே நான் சிரிச்சுட்டே இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த என்னது மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த பிளாக் கலர் கண்ணாடி போட்டுட்டு நம்ம வந்துலாம் இருப்போம் இல்லையா, அந்த டைமில் இந்த பிளாக் கலர் கண்ணாடி போட்டுட்டு கையில் வந்து கூலெல்லாம் வச்சுக்கிட்டு அம்மனுக்கு அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு குடிசைக்கு பக்கத்தில் எல்லாருமே நின்றுட்டு எல்லாம் ஃபுல்லாக வந்து கண்ணாடி போட்டுட்டுருக்க அந்த சீன் பார்த்தோன்னே குபின்னு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா அழகாக மேக் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில், அங்கே பார்க்குற எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது இந்த சீனில் பர்டிகுலராக பார்க்கக்குள்ள. ஊர் நல்லா இருக்குதான்னு பார்க்க வந்திருக்கு. அடடா அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூல் சுரேஷ் அவர் வந்து பாடையில் வந்து மாப்பிள்ளையாக வருவார், அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் என்னதில் இப்போவே வந்து உள்ள சிரிப்பு தருதுன்னா படம் வெளியான பிறகு எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரியா, இதுதான் எப்படின்னா அடுத்த ஷார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்கர் அவங்களுடைய அந்த ஷார்ட் வச்சுருப்பாங்க, ஏ கார்த்திக் யோகி கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரதநாட்டியம் அந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து போஸாக பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டியிருப்பாங்க. ஓ மை காட், அல்டிமேட் பண்ண போகிற படத்தில் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஊரே பற்றி எரியுது, பந்தங்கள்லாம் கட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் போலீஸாக நடிக்கிறாரில்லையே அவர் வந்து ஒருத்தர் அடிப்பார் சந்தானத்தை, ஏன் அடிக்கிறார் எதுக்கு அடிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட ட்விஸ்ட்டாக இருக்கும். அதாவது காமெடி கலந்து ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு லவ், அதுக்கப்புறம் ஃபேமிலி சார்ந்தது, அப்புறம் வந்து கிராம சார்ந்த ஒரு கதையை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு கார்த்திக் யோகி. டிகிலோனா படத்துக்கு அப்புறமா இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுக்க போகுது அப்படின்றது எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இவனாவது இந்த ஜென்மத்திலிருந்தான் பைத்தியம், அவன் போன ஜென்மத்தில இருந்தே பைத்தியம். அதுலயும் கடைசியா பாத்தீங்கன்னா இவன் வந்து சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியம் அப்படின்னு சொல்ற அந்த டயலாக் வந்து பாத்தீங்கன்னா இனிமே இன்ஸ்டா ரீல்ஸ்ல வந்து அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்டா மாறப்போகுது அப்படின்றதுலயும் ஒரு மாற்று கருத்து இல்லதான். இருந்தாலும் சந்தானத்தோட நண்பர் தமிழக அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வந்து ரெட் ஜெயின் நிறுவனம் சார்பாக வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாரு. ஆக பார்க்கலாம், இந்த ட்ரெய்லர் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. படம் வந்து பிப்ரவரி 2nd ரிலீஸ் ஆக போது சூப்பரான ஒரு காமெடி விருந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகலாம். இந்த ட்ரெய்லர் இவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramல் cinemaalai.com ஃபாலோ பண்ணுங்க.